அவற்றிலே அவன் பில்வம் முதலான, அஸ்வத்த முதலான, துளசி முதலான வடிவங்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மூன்றாவது வடிவம். உயிரிலி சாலக்கிராமம் முதலானவற்றிலையும் நாம் விரும்பி தொழுகின்ற தமருகுந்த உருவமாயிருக்கின்ற வடிவங்களிலும் எம்பெருமான் வீற்றிருப்பது உயிரிலி என்கிற நான்காவது வடிவு. மாந்தரிலும் வேந்தரிலும் இமயவரிலும் மறையவர் மற்றும் முனையவரிலும் இருப்பது எம்பெருமானோடு எட்டு வகையான நிலைப்பாடு. மாந்தரிலே அடியவர்களாயிருப்பவர்களிடத்திலையும் மறையவர்களிடத்திலையும் எம்பெருமான் வாழ்கிறான். வேந்தர்களிலே தியாகம் உள்ளவர்களையும் மக்களை அரவணைத்து தருகின்ற உயர்ந்த அரசர் பெருமக்கள் இடத்துல திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டு என்று ஆழ்வார் சொல்வதை பார்க்கிறோம். வேந்தரிலே தூய வேந்தரிலே மெய்வேந்தரை சொல்கிறேன், அவர்களிலே வாழ்கிறான். முனையவர்களிடத்திலே வாழ்கிறான். இமயவர்களிலே இருந்து அவன்மை ஆட்கொள்கிறான். ஆக புள்ளினமும் விலங்கினமும் நின்றவினமும் உயிரிலியும் மாந்தரும் வேந்தவரும் மறையவரும் தூயவரா முனையவரும் இமயருமாய் இவ்வெட்டிலும் எம்பெருமான் உரைகிறான். பேசி முடிங்க. இந்த எட்டு வடிவங்களிலும் எம்பெருமான் நின்று உறைந்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இவற்றை நாம் வழிபட வேண்டும், போற்ற வேண்டும். இவற்றை துதித்தால் எம்பெருமானை துதித்ததற்கு ஒப்பு. இவற்றினாலே உரிய பயனை, உயர்ந்த பயனை, ஒத்த பயனை பெறலாம் என்பது பெரியோர் துணிவு. அவ்வடிப்படையிலே ஆவினத்தை பற்றி பேசுகிறோம். எப்பொழுதும் ஒரு பொருளை பற்றி பேசும் பொழுது முழுமையாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை மட்டும் தெரிந்து கொள்வதனாலே எப்படி ஒரு தொகுதியாக இருக்கின்ற ஒரு பொருள் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பெரியவர்கள் நிலைகளை சொல்வார்கள். என்ன நிலைகள்? வாழ்வு தாழ்வு, வளர்ச்சி தளர்ச்சி, மலர்ச்சி முகிழ்ச்சி, எழுச்சி வீழ்ச்சி என்றெல்லாம் நிலைப்பாடுகளை சொல்வார்கள். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு தொகுதியாக ஒரு பொருள் இருந்தால் ஒன்று வாழ்ந்தால் எல்லாம் வாழ்ந்து போகும், ஒன்று வீழ்ந்தால் எல்லாமும் வீழ்ந்து போகும். இப்படி ஒரு நாலு வகை பொருள் தொகுதி இருக்கிறது. அந்த நான்கு வகையான அகாரங்களை பெரியவர்கள் அந்தனரும் ஆவினமும் ஆலயமும் ஆரணமும் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த நான்கு பேரும் வாழ்ந்தாலும் ஒன்று சேர்ந்துதான் வாழ முடியும், வீழ்ந்தாலும் ஒன்றாகத்தான் வீழ்ந்து போவார்கள். ஆக இங்கு அந்தனர் சொல்லப்படுவது வேதங்களுடைய பொருளை உணர்ந்தவர்கள், அதற்கு தகுந்தவர்களாய் வாழ்ந்து கொடுப்பவர்கள், தண்ணீர் தாழ்ந்தோருக்கு தலைகுனிந்து சிரம் நீட்டி கரம் காட்டி தாழும் சேர்ப்பித்து அவர்களையும் தரம் உயர்த்துகின்ற தகமை படுத்திருக்கின்ற மாண்புடை மந்தர்கள், நல்லறிவாளர்கள், இறைவனை அன்பினாலே பிணைத்து தன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் கோயில் வைத்து வழிபட்டு நிச்சலும் நினைந்துருகி உடம்பெல்லாம் கண்ண நீர் சோர அவனை எப்பொழுதும் வந்தித்தும் சிந்தித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வகைமை படுத்திருக்கின்ற பெரியவர்கள், இவர்களைத்தான் அந்தனர் என்று சொல்வது. ஆரணம் எனப்படுவது மெய்ப்பொருள் உறவிக்கின்ற தொகுதி. ஆக வேதமும் எழுதாக்கிழவியாக இருக்கின்ற வேதமும் அதை ஒற்றி அறிஞர் பெருமர்கள் கண்டிருக்கின்ற உரையும் அவர்கள் செய்திருக்கின்ற இணைநூலும் துணைநூலும் பொது நூலும் என்று எண்ணிலடங்காது காணப்படுகின்ற மெய்ப்பொருளை அறிவிக்க வேண்டும் என்று எளிமையும் பொலிவும் வன்மையும் வாய்மையும் சேரப்பட்டிருக்கின்ற எல்லா பன்னல்களையும் ஆரணம் என்று சொல்வோம். ஆவினம் எனப்படுவது பசு. பசு என்று சொல்வதனாலே பசுவை தலைமையாய் கொண்டிருக்கின்ற அன்னவர் சொன்னார், பசு என்று சொன்னால் அது உயிரினங்களை குறிப்பது என்று. அத்திர பந்தத்வாது பசுகித்த விதியத்தே, கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பொருளுக்கு பசு என்பது பெயர். ஆனால் மனிதர்களுக்கு ஏன் அந்த பசு என்கிற பெயர் பொருந்தாது என்று கேட்டால், கட்டப்பட்டு இருந்தாலும் கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவையும் கட்டு அவிழ்த்துக் கொள்ளக்கூடிய அறிவையும் பெறக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருப்பதனாலே அவர்களை சேர்க்காமல் இப்பொழுது பொதுவாக விலங்குகளை பசு என்று சொல்கிறோம். வேதத்தில் சாக பசு நியாயம் என்று இருக்கிறது. பசு என்று சொன்னால் எல்லா நாலுபால் பிராணிகளையும் குறிக்கும். நாற்கால் விலங்குகளுக்கெல்லாம் பொது பெயர் பசு. வேதத்தின்படி பசு என்றால் ஆவினத்தை குறிப்பது அல்ல. ஏன் பிறகு ஆவினத்தை குறிக்கிறார்கள் என்றால், யௌகிக ரூடி என்று பங்கஜம் என்ற பெயர் இருக்கிறது. பங்கம் என்றால் சேறு. சேற்றிலே இருப்பதனாலே அதற்கு தாமரைக்கு பங்கஜம் என்று பெயர். சேற்றிலே எண்ணிலடங்காத பொருள்கள் இருந்தாலும் இருக்கின்ற பொருள்களே உயர்ந்தது ஆதலின் தனிப்பெரும் ரூடி. ரூடி என்று சொன்னால் இடிகுறி பெயர். யௌகிக ரூடி என்றால் பொருள் குறி இடுகுறி பெயர் என்று அதற்கு பெயர். பொருளை குறிக்கின்ற தனிப்பெரும் இடுகுறி பெயராலே எண்ணிலடங்காத விலங்குகள் இருந்தாலும் விலங்குகளில் தலைமையாக இருக்கின்ற ஆவினத்திற்கு பசு என்கிற பொது பெயர் வழக்கத்திலே வந்தது. ஆக என்ன தெரிந்து கொண்டோம்? ஆரணங்கள் வளர்ந்து ஆரணம் ஓதுகின்ற வாழ்ந்து வாழ்விக்கின்ற அருளாளர்களும் வளர்ந்து ஆலயங்கள் எல்லாம் செழித்து ஆவினங்களும் கொளித்தால் தான் இந்த தொகுதி வளர்ச்சி அடையும். தனிப்பெரும் முறையில் ஆவினத்தை வளர்க்க முடியாது. ஆக ஆவினத்தை வளர்க்க ஒண்ணுபவர்கள் மூன்று செயல்களை என்ன வேண்டும்? ஆவினத்திலே தன்னுடைய சிந்தையை செலுத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, ஆவினத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஆரணம் அந்தனர் ஆலயம் இந்த மூன்றிலையும் சிந்தை செலுத்த வேண்டும் என்பது இரண்டு. மூன்றாவதாக, இந்த நான்கிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் தன்னுடைய செயற்திறனுக்கு ஒத்தாக
இறைவனுடைய அருட்திறனையும் அருளாளர்களுடைய அருட்திறனையும் பெற்றுத்தான் இதை செய்ய முடியுமே தவிர மனித செயலாலே செய்ய முடியாத ஒரு செயல் என்பதை மூன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய முயற்சிக்கு எதிர்த்தட்டாக எதையும் கூறவில்லை, எனினும் முயற்சியோடு சேர்ந்து எம்பெருமானுடைய அருட்பெரும் ஊற்றாயிருக்கின்ற தனிப்பெரும் கருணையின் எண்ணிலடங்காத திவலைகளிலே நாம் நம்மை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளத்திலே இயைந்து அவனுடைய அருட்சுரங்கத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளையும் தகுதிகளையும் வளர்த்துக் கொள்பவர்களாக இருந்துதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இந்த மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆவிரத்தை வளர்க்க அனைத்தையும் வளர்க்க வேண்டும். நார்த்தொகுதிகளுடைய சேர் தொகுதியாய் பெருந்தொகுதியாய் இருக்கின்ற இந்த ஒரு இந்திய அமைப்பு, நம்முடைய எண்ணிலடங்காத ஊழிக்காலம் பெருமையும் பொலிவும் பெற்றிருக்கின்ற நம்முடைய பண்பாட்டினுடைய தன்மை என்னவென்றால், இது அனைத்தும் சேர்ந்து ஓர் உயிராக பஞ்சபூதம் என்று சொல்வது போல, இது சத்துஸ்தம்பம், நான்கு தூண்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற மணிமா மண்டபம். இந்த நான்கு தூண்களும் நிலை பெற்றால் தான் இந்த மண்டபம் நிலைத்து நிற்கும். அந்த நான்கையும் நாம் ஒரு சேர நிறைவேற்றுவதற்கு பல பேரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும். செய்தால்தான் நமக்கு நன்மை உண்டாகும். சரி, இதற்கு யார் யார் சேர வேண்டும்? பசுக்களோடு சேருவதற்கு அறுபடை வீரர்கள் என்று உறுப்பினர், நாற்படை வீரர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அரசியலிலே நாற்படை வீரர்கள் என்று சொல்வது போல இதற்கு அறுபடை வீரர்கள் இருக்கிறார்கள். யார் யார் என்றால், உயிர் நலம் பேணுபவர்கள், ஜீவகாருண்ய அடிப்படையிலே எந்த உயிரையும் கொல்லலாகாது, எல்லா உயிரையும் மண்ணுயிரை தன்னுயிர் போல் பேணுகின்ற தன்மை வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற உயிர் நலம் பேணுபவர்கள் ஒரு வகை வீரர். இயற்கை வளத்தை காக்க வேண்டும், இயற்கையோடு ஒன்றி இருக்கின்றவற்றையெல்லாம் நாம் துன்புறுத்தவோ அவற்றை அசைக்கவோ அழிக்கவோ கூடாது என்று இயற்கைக்கு வாதிடுகின்றவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இரண்டாவது வீரர்கள். பண்பாட்டு வீரர்கள் என்றால், நம்முடைய பண்பாட்டோடு பிரிக்க முடியாது இருப்பது பசுவினம், அவற்றை அழிப்பது நம்முடைய பண்பாட்டை அழிப்பது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான்காவது வீரர்கள் இறைவல்லார். எம்பெருமான் கண்ணன் கொஞ்சியது, தேவர்கள் எல்லாம் துஞ்சியது, அனைத்திலும் விஞ்சியது, நம்முடைய தன்மைகளில் எல்லாம் நமக்கு பெரியவர்கள் தவத்தின் முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், அனைவரும் மறைந்து போனாலும் நமக்கு நம்முடைய ஆத்தியாத்மிக முறையில் எஞ்சியது, ஆக விஞ்சிய துஞ்சிய எஞ்சிய மிஞ்சிய பொருளாக இருக்கின்ற இந்த ஆவினத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவல்லவர்கள் நினைக்க வேண்டும். பெரியவர்கள் ஒரு ஸ்லோகத்தை சொல்வார்கள் தர்மசாஸ்திரத்தில், பிராமணானாம் கவான் செய்வ குலம் ஏக்கம் த்விதா கிருத்தம் ஏக்கத்திர ஹவிஸ்திஷ்டந்தி அந்நத்திர மந்த்ராஸ்திஷ்டந்தி என்று. இறைவனுடைய அருட்படைப்பிலே அந்தணர்களும் ஆவினமும் ஒரே குலத்தினுடைய இரண்டு சோதரர்கள், ஒரே குலத்து பிறந்திருக்கின்ற இரண்டு சோதரர்கள். ஒருவரிடத்திலே மந்திரங்கள் இருக்கின்றன, வேள்வி செய்வதற்குரிய மந்திரங்கள், மற்றொரு இடத்திலே அந்த வேள்வி செய்வதற்குரிய கருப்பொருளும் துணைப்பொருளும் குடிகொண்டிருக்கின்றன. ஆக மந்திரங்கள் எல்லாம் குடிகொண்டிருக்கின்ற அந்தணர் மூத்த சகோதரர் அந்த வேள்விக்கு அந்த மந்திரங்களை எல்லாம் செயல்படுவதற்குண்டான நெய்மிதலான பொருள்களை தனித்தன்மை படுத்திருக்கின்ற பொருள்களை எல்லாம் தருகின்ற இது இளைய பெருமாளை போலே அவனோடு கூட பிறந்திருக்கின்றன. ஆக இருவரும் ஒரு குடி பிறந்தவர்கள் என்று நம்முடைய ஆன்றோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இறைவல்லார்கள் பார்க்க வேண்டும். ஐந்தாவதியிலே வரத்த கடமைப்பட்டவர்கள் ஊன் உண்ணாதவர்கள், தன்னூன் பெருக்கற்கு தான் பிறது ஊன் உண்ணாதிருக்கின்ற தனிப்பெரும் பெருமை படைத்தவர்கள், முறை உண்ணிகளாயிருக்கின்ற தாவர உண்ணிகளாயிருக்கின்ற தன்மை படைத்தவர்கள் அவர்கள் ஐந்தாவதாக வர வேண்டும். ஆறாவதாக பொருள் விரும்பிகள். பொருள் விரும்பி என்றால் ஏதேனும் ஒரு பொருளுக்காக விற்பவர்கள், அதை காட்டிலும் பெரிய ஒரு பொருளை பெறலாம், தொழில் வளம் பெருக்கலாம், சிற்றூர் மேம்பாட்டுக்கு செயல்படலாம், நீங்கள் நன்னலம் அடையலாம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு பண்பாட்டின் மீதோ இறைத்தன்மை மீதோ உயிர்த்தன்மை மீதோ இயற்கை மீதோ ஈடுபாடு இல்லாவிட்டாலும் பொருள் மீது ஈடுபாடு இல்லாதவர் யார் உளர்? ஆக இந்த ஆறு பேரும் சேர்ந்து இணைந்து ஒரு பேரியக்கமாக மாறினால்தான் இந்த பசுவதையை தடுப்பதும் பசுவாலே பெருமை அடைவதும் ஆவணங்களாலே பொருள் வளம் சுரக்கவும் நாடு நலம் பெறவும் நாம் ஆவண செய்ய முடியும். இந்த ஆறு பேரும் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் இயக்கத்திற்கு எல்லாவிடங்களிலும் கிளைகள் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நூல் வடிவிலேயும் எண்ணிலடங்காத ஆய்வரங்கங்களிலேயும் கருத்தரங்கங்களிலேயும் இதனுடைய பயன்பாடு பெருமை பழமை தொன்மை முதலானவற்றெல்லாம் நாம் ஆய வேண்டும். மூன்றாவது, பள்ளி செல்லுகின்ற பள்ளியார் மற்றும் சுற்றுலா இறையுலா இவற்றுக்கு வருகின்ற பயணியர் பணி செய்கின்ற பணியாளர் இவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரும்படி ஆங்காங்கே எழுத்தொட்டிகளையும் ஏடுகளையும் தொகுப்புரைகளையும் ஆய்வுகளையும் சிறுநூல்களையும் குறுந்தொகுப்புகளை எல்லாம் நாம் வெளியிட்டு அவர்களுக்காக வழங்க வேண்டும். ஊடகங்களிலே இவை நிலை பெற வேண்டும். உங்களுக்கே தெரியும், ஊடகங்களிலே புகை பிடிக்காதிருத்தல், கள்ளுண்ணாமை, நாட்டு நலம் காத்தல், நாட்டின் நலத்திற்காக போர் வீரனாக பணிபுரிதல் என்று எண்ணிலடங்காத நல்ல செய்திகளை எல்லாம் சொல்வதற்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு குறித்த நேரத்திலே
எளிய முறையிலே ஆழ்ந்த முறையிலே உட்பதிவு செய்வதற்கு ஊடகங்களிலே